உலக வரைபடத்துல இருந்தே காணாம போன ஒரு நகரம் அண்ட் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல்ல புதுசா பார்க்க வந்திருந்தீங்கன்னா போலாம். உலக வரைபடத்துல இருந்தே காணாம போன அந்த நகரம் எந்த நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு நகரம் தான். டேய், தனுஷ்கோடி ஒரு நல்ல டூரிஸ்ட் விசிட்டிங் பிளேஸா இருக்கு, அழகான ஒரு நகரமா இருக்கு, எப்படி அது உலக வரைபடத்துல இருந்தே காணாம போச்சு அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்களா, அதாவது 1964 டிசம்பர் 22 முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த நகரத்தையும் விட தனுஷ்கோடி ஒரு சிறந்த நகரமாகவும் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு சிறந்த நகரமாகவும் தான் இருந்துட்டு இருந்தது. அதாவது தமிழ்நாட்டுல இருக்க எந்த ஒரு நகரத்தையும் விட அதிகமான ஒரு வளர்ச்சிகள் கொண்ட ஒரு நகரமா தான் இருந்தது. அதாவது துறைமுகங்கள், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ், பேங்க், ஸ்கூல், தேவாலயம், இப்படி மனிதர்கள் வாழ தேவையான எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு நகரமா தான் தனுஷ்கோடி விளங்கி இருந்தது. அண்ட் 3000 அதிகமான மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 3 கிராமங்கள் கொண்ட ஒரு நகரம் தனுஷ்கோடி இருந்தது. அண்ட் 30 அதிகமான மீனவ குடும்பங்கள் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தனுஷ்கோடி ஒரு சின்ன ஒரு ராமேஸ்வரம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். அப்படி தனுஷ்கோடி விளங்கி இருந்த ஒரு தனுஷ்கோடி இப்போ உலக வரைபடத்திலேயே ஒரு சின்ன ஒரு புள்ளியா தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது உலக வரைபடத்துல இல்ல அப்படின்னு நம்மளால சொல்லலாம். அந்த 3 கிராமங்களும் கடலுக்குள்ள முழுகி போன சோகமான சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது டிசம்பர் 22, 1964 அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தால தனுஷ்கோடி இப்போ கடலுக்குள்ளேயே மூழ்கி போச்சு. தனுஷ்கோடியோட மிஞ்சி போன பாதிக தான் இப்போ தனுஷ்கோடி டூரிஸ்ட் விசிட்டிங் பிளேஸா நம்மளாலும் போய் பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடங்களா இருக்கு. ஆனா அந்த மீதி இருந்த 3 கிராமங்களும் 3000 மக்களும் அண்ட் 30 மீனவ குடும்பமும் எல்லாருமே கடலுக்குள்ள மூழ்கி போன சோகமான சம்பவம் தான் டிசம்பர் 22, 1964 நடந்தது. அதாவது டிசம்பர் அப்படின்னு சொன்னாலே மாடர்ன் டேஸ்ல நம்ம எல்லாரும் சொல்ற விஷயம் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த கொண்டு வர போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா அண்ட் சுனாமி, அந்த புயல், இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் எல்லாம் கொண்டு வர போகுது அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்வோம். ஆனா 1964 இந்த மாதிரி, அதாவது டிசம்பர்னாலே மோசமான மாசமா தான் இருந்திருக்கு. அண்ட் டிசம்பர் 22 முன்னாடி பே ஆஃப் பெங்கால்ல டிசம்பர் 19 அன்னைக்கு ஒரு வாவுனி புயல் அப்படின்ற ஒரு புயல் உருவாச்சு. அந்த ஒரு புயல் தனுஷ்கோடியை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருந்தது. அதாவது 250 km/h அந்த ஒரு புயல் தனுஷ்கோடியை 22 நைட்டு நேரடியா தாக்குச்சு. அன்னைக்கு நைட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் இதுதான் நம்ம எல்லாருக்கும் கடைசி நாள், இந்த ஒரு இரவோட நம்ம எல்லாரும் அதாவது உயிரோட இருக்க மாட்டோம், அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா தனுஷ்கோடியை கடலுக்குள்ள மூழ்கிட போகுது அப்படின்னு தான் அங்க இருந்த மக்களுடைய தாட்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்தது. அண்ட் 250 km/h புயல் காத்து வீசிட்டும் மிகப்பெரிய அலைகள், அதாவது தனுஷ்கோடிய உயிரோட விழுங்கிட்டும் இருந்துட்டு இருந்தது. அங்க இருந்த 3 அதிகமான கிராமங்கள் கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருந்த சோகமான சம்பவம் தான் அந்த ஒரு இரவு நடந்துட்டு இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம 3000 அதிகமான மக்கள் அதாவது அந்த ஒரு புயல் காரணமாக கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடியை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு பாசஞ்சர் ட்ரெயின் எந்த ஒரு சிக்னலும் கிடைக்காததுனால தனுஷ்கோடியை நோக்கி அந்த ஒரு பாசஞ்சர் ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருந்தது. அதாவது பாம்பன் தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு பாசஞ்சர் ட்ரெயின் தனுஷ்கோடியை நோக்கி ராமேஸ்வரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தது. இப்படி ஒரு சோகமான அந்த ஒரு புயல் நடந்துட்டு இருக்கு, மோசமான சம்பவங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம அந்த ஒரு ட்ரெயின் அந்த ஒரு தனுஷ்கோடியை நோக்கி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வந்து அந்த ஒரு ட்ரெயினை உயிரோட அதாவது அந்த
அந்த ஒரு ட்ரெயின்ல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் உயிரோட கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு உயிரோட ஜல சமாதி ஆக்கிடுச்சு. அண்ட் 100க்கும் அதிகமான பேசஞ்சர்ஸ் அந்த ஒரு கடல் அந்த ஒரு ட்ரெயின்ல இருந்து கடல்ல ட்ரெயின் மூலமா கடல்ல விழுந்து இறந்து போனாங்க. அண்ட் அந்த ஒரு புயல் காரணமா தனுஷ்கோடியில இருந்த 3000க்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருந்தாங்க. அதாவது கணக்கில் வந்த பிணங்களுடைய எண்ணிக்கை 3000, ஆனா கடல் கொண்டு போனவங்களுடைய பிணங்களுடைய எண்ணிக்கை அதை விட அதிகம். அண்ட் விடிஞ்சு பார்த்தா கடல் எது, தனுஷ்கோடி எது, கிராமம் எது, நகரங்கள் எது, எதுனே தெரியாம கடலுக்குள்ள மொத்த நகரமும் மூழ்கி இருந்தது. 3000க்கும் அதிகமான கிராமமும் கடல்ல மூழ்கி 3000க்கும் அதிகமான பேர் இறந்து சோகமான சம்பவங்களா அந்த தனுஷ்கோடி அந்த ஒரு 1964 23ஆம் தேதி காலையில நடந்த ஒரு சம்பவமா இருந்தது. இந்திய ராணுவம் மீட்பு பணியில அந்த ஒரு இடத்துல இறங்கிச்சு. உயிரோட இருக்கவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கான முயற்சியில இறங்கி மீட்பு பணியில இறங்கினாங்க. அண்ட் அதுல இருந்து தப்பிச்ச சில பேர் சொன்ன ஒரு கதைகள் தான் இந்த ஒரு விஷயம். இந்திய அரசாங்கம் இத தேசிய பேரிடரா அறிவிச்சது. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் இத 20ஆம் நூற்றாண்டுல ஏசியாவில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய பேரிடரா அறிவிச்சது. அண்ட் தனுஷ்கோடி அதுக்கப்புறம் மனிதர்கள் வாழ தகாத இடமா இந்திய அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டது. அதாவது மனிதர்கள் வாழ தகாத இடமா தனுஷ்கோடி அப்படின்னு இந்திய அரசாங்கத்தால அறிவிச்சது. அண்ட் உலக வரைபடத்துல இருந்தே தனுஷ்கோடி காணாம போச்சு அண்ட் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளால சொல்லலாம். கடல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகம் ஃபுல்லா பறந்திருக்கு. அதாவது 70% அதிகமான இடங்கள்ல கடல் தான் நம்ம பூமியில இருக்குது. இப்படிப்பட்ட கடல் மனிதர்களுடைய பசிக்கு உணவையும் தரும். அண்ட் கடல் பசிச்சா மனிதர்களை அது உணவவும் எடுத்துக்கும். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை பாக்குறேன். சனிங்க நோக்கிப்பா பை.